நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை இழுத்து இந்தியா கூட்டணியை உடைக்கும் பாஜக திட்டத்தை முறியடிக்க லாலு பிரசாத் புது வியூகம் வகுத்திருப்பதால் பீகார் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. பாஜக ஆதரவுடன் 7வது முறையாக நாளை முதலமைச்சராக திட்டமிட்டுள்ள நிதிஷ்குமார் அக்கட்சிக்கு 2 துணை முதலமைச்சர் பதவிகளை தர உள்ளதாக கூறப்படுகிறது. புதிய ஆட்சி அமைய ஏதுவாக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அவர் அளிக்க உள்ளதாக தெரிகிறது. இதனிடையே இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டாம் என ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமாரை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். இந்த முயற்சி வெற்றி பெறாததை அடுத்து லாலு பிரசாத் தனது வியூகங்களை மாற்றியிருப்பது தெரியவந்துள்ளது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணியிலிருந்து விலகினால் ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ், இடதுசாரிகளின் பலம் 114 குறைந்துவிடும். ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ், இடதுசாரி அரசு தொடர வேண்டுமென்றால் மேலும் 8 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும். ஐக்கிய ஜனதாதளத்திலிருந்து 15 எம்எல்ஏக்களை பிரித்துவிட்டால் ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை பெற்றுவிடும். கட்சித்தாவல் சட்ட சிக்கலும் இருக்காது என்பதே லாலுவின் வியூகம். மத்திய பிரதேசத்தில் ஜோதிராதித்ய சிந்தியா செய்தது போல ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் எம்எல்ஏக்கள் 15 பேரை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டால் சட்டப்பேரவையின் பலம் குறைந்துவிடும். புதிய எம்எல்ஏக்களை இழுக்காமலேயே 114 உறுப்பினர்களை கொண்டு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்துவிட முடியும் என்பது லாலுவின் அடுத்த வியூகம். ராஷ்டிரிய ஜனதாதளத்தைச் சேர்ந்தவரும் பீகார் பேரவை சபாநாயகருமான ஆவாத் பிஹாரியை லாலு பிரசாத் சந்தித்து பேசியிருப்பது இந்த வியூகங்களுக்கு வலு சேர்த்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.